ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன நியூஸ்னா, தமிழ் சினிமாவில் 90களின் காலகட்டங்களில் மிக சிறந்த ஒரு வில்லன் நடிகராக இருந்தவர் தான் நடிகர் ஆனந்த்ராஜ். அந்த காலகட்டங்களில் கொடூரமான பெஸ்ட் வில்லன்களாக நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஆனந்த்ராஜும் புகழ்பெற்ற ஒரு வில்லன் நடிகராக இருந்தார். அதிகமான திரைப்படங்களில் நிறைய முன்னணி நடிகர்களுக்கு வில்லன் நடிகராக நடிச்சிருக்காரு. அதிகமாக சரத்குமார், சத்யராஜ், விஜயகாந்த் போன்ற நடிகர்களுக்கு இவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. ரஜினிக்கு பாட்ஷா படத்தில் ஒரு கட்டத்தில் இவர் சிறிய வில்லனாக அறிமுகமாயிட்டு போவார். இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றிருக்காரு. இதில் சூரியவம்சம், சிம்மராசி, ஏழுமலை போன்ற திரைப்படங்களில் இவரோட புகழ் அதிகரிச்சதுன்னே சொல்லலாம். சூரியவம்சம், சிம்மராசி திரைப்படத்தில் இவர் வச்ச கெட்டப்பு மற்றும் கொடூரமான வில்லத்தனம் போன்ற எல்லா விஷயமே இவருக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்தது. அது மட்டுமல்லாமல் ஏழுமலை திரைப்படத்தில் இவர் பேசுகிற டயலாக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு வில்லன் நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் வளம் வந்துட்டு இருந்தார். அடுத்த கட்டத்தில் இவருக்கு சில நாட்கள் திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்தார். இவர் திரைப்படங்களில் எந்த அளவுக்கு கொடூரமான வில்லனாக இருக்காரோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில் இவர் வில்லனுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். நிறைய பேத்துக்கு உதவி செய்வார், அநாத குழந்தைகளுக்கும் உதவி செய்வார், நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்வார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக வளம் வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் இவர் சினிமாவில் கொஞ்ச காலம் நடிக்காமே இருந்தார். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அவர் திரும்பவும் திரைப்படத்தில் நடிக்க வந்தார். ஆனால் கொடூரமான வில்லத்தனம் போய் காமெடி கலந்த வில்லத்தனத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. இந்த காமெடி கலந்த வில்லத்தனம் இவருக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. தமிழ் சினிமாவில் காமெடிக்காகவும் ஒரு சின்ன வில்லன் கேரக்டருக்காகவும் இவரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் முழுக்க முழுக்க இவர் காமெடி கேரக்டருக்கு மட்டும்தான் வருவார். வில்லத்தனமும் காமெடி கேரக்டரும் செட் ஆகி போனதுனால தொடர்ந்து பல திரைப்படங்களில் இவர் காமெடியானாவே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இவர் மரகத நாணயம், ஜாக்பாட், நானும் ரவுடி தான், பிகில் போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றாரு. இவர் தில்லுக்கு துட்டு திரைப்படத்திலையும் நடித்து இவருக்கு மிகப்பெரிய புகழ் தேடி வந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக இப்போ வரையும் வளம் வந்துட்டு இருக்காரு. இப்போ இவர் ஆலம்பனா அப்படின்ற ஒரு படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி சினிமாவில் பிஸியாக இருக்க நடிகர் ஆனந்த்ராஜோட வீட்டில் மிகப்பெரிய சோகமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஆனந்த்ராஜோட தம்பி தான் கனகசபை. இவர் திடீர்னு விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. இந்த சம்பவம் ஆனந்த்ராஜோட வீட்டவே பதப்பதப்பிக்கு உள்ளாக்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆனந்த்ராஜோட தம்பி கனகசபை புதுச்சேரியில் உள்ள திருமுடி அப்படின்ற ஊரில் வசித்து வந்துட்டு இருக்காரு. அந்த ஊரில் இவர் ஒரு ஏழை சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. பொதுவாக ஏழை சீட்டு கம்பெனி நடத்தினாலே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி தான் இவருக்கும் அதில் ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா மனசு கஷ்டம் தாங்க முடியாம இவர் விஷம் குடிச்சு இறந்தும் போயிருக்காரு. இப்போ இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ போலீசாரும் இந்த விஷயத்தை பத்தி தீவிரமா விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கனகசபையோட ஏழை சீட்டு கம்பெனில என்ன மோசடி நடந்திருக்கு, யார் மோசடி பண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தீவிரமா விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சும் போயிருக்காரு. இப்போ கனகசபையோட வீட்டுல போய் அஞ்சலி செலுத்திட்டும் வந்துட்டு இருக்காரு. தன்னோட சகோதரன் இறப்ப தாங்க முடியாத இவருக்கு பல சினிமா பிரபலங்கள் ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட ரசிகர்கள் எல்லா பேருமே சோசியல் மீடியா மூலமா இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.